ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து முன்னாடி வந்துட்டு ஃபெஸ்ட் ஆஃப் வெஜிடபிள் அதெல்லாம் பார்த்தோம் இப்போ வந்துட்டு என்ன ச பார்க்க போகிறோம் ஃபெஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அதாவது பெஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸில் வந்து ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் டெம்பரேட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்னென்ன ஃப்ரூட்ஸு அதோட பெஸ்ட் ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஃபெஸ்ட் ஆஃப் மேங்கோ ஃபெஸ்ட் ஆஃப் மேங்கோவில் இன்னும் இந்த அது வந்து இக்ஸ் கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸு அது கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் பெஸ்ட் இருக்குது அதாவது நூற்றுக்கும் மேற்பட்ட பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோரஸன்ஸ் ஃபீடர்ஸ் இருக்குது ஃப்ரூட் போரர்ஸ் இருக்குது ஸ்டெம் போரர்ஸ் இருக்குது லீஃப் ஃபீடர்ஸ் இருக்குது சாப் ஃபீடர்ஸ் இருக்குது ஸோ தான் உங்களுக்கு தெரியும் ஃப்ளவர் ஸோ அந்த ஃப்ளவரில் வந்து காப்பர்ஸ் கால்மிச் ஃப்ளவர் வெப்பர் ஏ ஃபிட்ஸு ஈவன் மைட்ஸ் கூட இருக்குது மேங்கோ ஹாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்பீஷஸ் அதாவது இடியோஸ்கோபஸ் கிளைப்பியாலிஸ் இடியோஸ்கோபஸ் நிவியோபார்சஸ் அம்ரிட்டோட சர்க்கின் சோனி சிக்காண்டலிட ஹெமிப்டிரா இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மோனோஃபேகஸ் பெஸ்ட் இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் வந்து கேட்கக்கூடிய இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது இது மோனோஃபேகஸ் பெஸ்ட் ஆஃப் மேங்கோன்னு கேட்டு ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் கொடுத்து இது கேட்கலாம் மேங்கோ நட்டு வீவில் ப்ளஸ் வந்து மேங்கோ ஹாப்பர்ஸ் ஆர் இது சேம் இந்த மோனோஃபேகஸ் அதாவது இட் ஸ்வீட்ஸ் ஆன் த மேங்கோ இன்ஃப்ளூசன்ஸ் ஸோ அது வந்து இட் இஸ் ப்ரெசன்ட் இன் மோஸ்ட்லி இந்த சக்கிங் ஃபெஸ்டிவல்லாம் இப்போ நம்ம ஞாபகம் வருது அந்த லைக் மே டு ஜூனு தென் வந்து மைல்டு சம்மர்ஸ் அதாவது அக்டோபர் டு ஜனவரி வரைக்கும் இது வந்து இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளவர் அதாவது இது வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃப்ளவர் ஃபீடர்ஸு அதாவது ஃப்ளவரில் இருக்கக்கூடிய அதை காங்கிரிகேட் பண்ணி அதை வந்து சக் அது சக்தி சாப்பு அது ஃப்ளவர் வந்து த்ரோ அவுட் த இயர் வந்து இருக்கிறது இல்லை ஸோ மற்ற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே இருக்குது இதையும் கேட்கலாம் ஸோ வந்து இது மேங்கோ ஹாப்பர்ஸ் வந்துட்டு எங்கே வந்து ரிசைட் ஆயிருக்கும் ட்யூரிங் நான் ஃப்ளவரிங் சீசன் அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் வந்து ச பார்க்ஸ் அதாவது அந்த ட்ரா தண்டு பகுதி மரத்தோட ஸ்டெம் ரீஜியன் அப்புறம் வந்துட்டு லீஃப் அங்கெல்லாம் வந்து இது வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து அதோட அந்த அது லீஃப் ஹாப்பர் லீஃப் ஹாப்பர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லீஃபில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஈவன் தௌசண்ட் வரைக்கும் வந்து இருக்கும் ஒரு இன்ஃப்ளோர்சன்ஸில் ஸோ இதில் வந்து முக்கியமான ஒன்றே ஒன்று என்னென்னா இந்த மூணு ஸ்பீஷஸ்க்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கணும் அதாவது த்ரீ ஸ்பாட்ஸ் அந்த ஸ்கூட்டெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இடியோஸ்கோபஸ் நிவியோபார்சஸ் இதே வந்துட்டு டூ ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னு அப்படின்னா இது வந்து கிளைப்பியாலஸ் ஸோ வந்து மூணு ஹாப்பர்ஸ்லேயும் வந்து பிக் ஹாப்பர் அதாவது மூணுலையும் வெரி பிக் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து அம்ரிட்டோட சர்க்கின் சோனி ஸோ இதில் வந்து எது கேட்குறாங்களோ இல்லையோ தி லார்ஜஸ்ட் ஹா மேங்கோ ஹாப்பர்ஸ் இன் தி காம்ப்ளெக்ஸ் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்துட்டு அம்ரிட்டோட சர்க்கின் சோனி ஸோ அது அடுத்து வந்து இட் இஸ் அ ஃபீடிங் இன்ஜுரி வந்து இது வந்து டூ டைப்ஸ் ஆஃப் இன்ஜுரி வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃப்ரூட் ஃப்ளை படிச்சிருப்போம் பொசிட்டர் வந்து ஃப்ரூட்டில் பண்ணுறப்ப அது ஓவி ஓவிபொஸ்டர் இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் பண்ணுறப்ப நார்மலாக இன்ஜுரி நடக்கும் அதுலேருந்து அவுட் வரும் இல்லை வந்து ட்ரையிங் ஆகும் ஸோ அந்த ஃபீடிங் பங்க்சர்ஸ் இருக்கும் ஸோ அதே போல் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இது வந்து ஓவி பொசிட்டர் அதாவது ஃபீமேலும் வந்துட்டு அது லீஃப் ஹாப்பரை வந்து எக்கு வந்து இன்சர்ட் பண்ணவும்ல அதாவது மேங்கோ பல் பிள்ளையோவில் வந்துட்டு அந்த இதில் லே பண்ணுறப்ப தே ஆல்சோ கே ஹாவ் த இன்ஜுரி ஸோ இது வந்து பிளான்ல அதாவது மேங்கோ ஃப்ரூட்டில் வந்து இன்ஜுரின்னு இருக்கு ஸோ த நேச்சுரல் டேமேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது யூ நோ ஹாப்பர்ஸ் வந்து ஆல்ரெடி சக் தி சாப்பு அதாவது உங்களுக்கு தெரியும் சக்கிங் பேஸ்ட்னாலே சக் சக்தி சாப்பு அது வந்து இதில் வந்து ஊசிங் அவுட் அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்போவுமே இந்த ஃபிரூட் ப்ளேயாக இருக்கட்டும் இல்லை வந்து சக்கிங் ப்ளஸ் மோஸ்ட்லி அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஊசிங் அவுட்டில் வந்து அதில் இருந்து வரும் ஸோ அதே போல் இது வந்து ரஸ்லிங் சவுண்டு வந்து ஒரு ஒரு சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதாவது ஒன்று ரெண்டு இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த சவுண்டு தெரியாது ஒரு குரூப்பாக ஒரு பஞ்ச் ஆஃப் அந்த இன்ஃப்ளர்சன்ஸில் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் கிளிப்பிங் சவுண்ட் கிளிக்கிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க அதை வந்து அதுதான் ரஸ்லிங் சவுண்டு ஸோ அது நீங்கள் அஃபெக்டான அந்த இன்ஃப்ளவசன்ஸ் பக்கத்தில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதே போல் ப்ரௌன்ஸ் கார்ஸ் வந்து டெவலப் ஆகும் அதாவது நீங்கள் வந்து அந்த இதில் பார்க்கலாம் யூ கேன் சி நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன் அது வந்துட்டு சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ப்ரௌனிஷ் கலர்லாம் இருக்குது அந்த இன்ஃப்ளவசன்ஸ் நடுவில் ஸோ அதுதான் வந்து இது ஸோ அதே போல் இமீடியட்லி இந்த இன்ஃப்ளசன்ஸில் வந்து அந்த அந்த சாப்ப சப் பண்ண சக் சட் பண்ண ஆரம்பிச்சப்ப என்ன ஆகும்னா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகிரும் ஸோ சுத்தமா வந்து ஃப்ரூட் செட்டே இருக்காது மரம் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா வந்துட்டு இந்த ஃப்ளவர்ஸ் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கும் அதாவது எந்த இதுவும் இல்லாம ஃப்ரூட் செட் இருக்காது மாம்பழம் இருக்காது மாங்காய் இருக்காது இதுவுமே இருக்காது எல்லாமே வந்து கொட்டி போயிடும் ஸோ வந்து அந்த ஒரு ட்ரீயே ஃபுல்லாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீல் கொண்டு சொல்லலாம் ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி க்ளோசர் பிளான்டிங் வந்து அவாய்ட் பண்ணும் அதாவது க்ளோஸ் பிளான்டிங் பண்றப்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அங்க அங்க இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷனே வந்து உள்ளுக்குள்ளாரே அவங்க வந்து இருந்து தே வில் கெட்டு அந்த எங்கேயோ ஒரு உள்ளக்குள்ளேயே சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும் நிறைய பாப்புலேஷன் பில்டப் ஆகிடும் ஸோ அது போல் வந்துட்டு அந்த அந்த இன்ஃபுளோசன்ஸ் அதாவது ஏற்கனவே எஃபெக்டான இன்ஃப்ளோரசன்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரூனிங் பண்ணலாம் அதாவது நம்ம வந்து ஃபீல்டு கிராப்ஸ் அதாவது வெஜிடபிள்ஸ்னா வந்து நம்ம கிளிப்பிங் பண்ணலாம் அது செய்யணும் ஸோ இது வந்து ப்ரூனிங் அதை அஃபெக்டட் பிரான்ச்சாக இருக்கட்டும் அஃபெக்டட் இன்ப்ளோசஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரூனிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் யூ கேன் கோ ஃபார் இனி ஒன் ஆஃப் த கெமிக்கல் அதாவது அஸ்திபேட் பாசலோன் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது அதனால் முன்னாடி நம்ம ஏற்கனவே அந்த வெஜிடபிளுக்கு முன்னாடி ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பிரிஞ்சால் சைட்ஸில் வந்து நான் கொடுத்துருவேன் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இருக்குது ஸோ அதே போல் அதே போல் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஈவன் யூ கேன் யூஸ் கோஃபர் நீம் ஆயில் அதாவது நீம் ஆயில் ஆல்சோ கேன் பி யூஸ்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நியூயர் கெமிக்கல்ஸ்லாம் முன்னாடி கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ போல் வந்து சூட்டி மோல்டு நார்மலி செகிங் பெஸ்ட் இருந்தால் சூட்டி மோல்டு வந்து ட்ரீ கிராப்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சூட்டி மோல்டு வந்துட்டு வெஜிடபிள்ஸில் வந்தாலுமே வந்துட்டு ஒரு டூ த்ரீ லீவ்ஸ் எஃபெக்ட் ஆகலாம் இல்லை வந்துட்டு அதை ஒரு இம்பேக்டை வந்து பெரிய அந்தளவுக்கு ட்ரீஸில் அஃபெக்ட் ஆகிற மாதிரி வெஜிடபிள்ஸில் வந்து அஃபெக்ட் ஆகுது ஸோ வந்து ஸோ சூட்டி மோல்டுங்கிற ஒரு ஃபங்கஸ் ஸோ அதை வந்து நம்ம எப்படி இது பண்ணணும் கேட்டிங்கன்னா அதாவது ஃபைவ் பர்சன்ட் அதாவது ஒன் கேஜி ஆஃப் மைதா வந்து அதை வந்து ஒன் லிட்டர் ஆஃப் வாட்டரில் போட்டு அதை வந்து டுவெண்ட்டி லிட்டர்ஸ் அதாவது ஒன் இஸ் டூ டுவெண்ட்டி ரேஷியோ இது வந்து யூ ஹாவ் டு யூஸ் அதை வந்து அவாய்டு ஸ்ப்ரேயிங் டியூரிங் கிளவுடி வெதர் அதாவது இது வந்து நீங்கள் வந்து கிளவுடி கண்டிஷனாக இருக்கிறப்ப வந்து இது வந்து அடிக்க கூடாது ஸோ ஒன் இஸ் டூ ஃபைவ் ரேஷியோ அதாவது சாரி ஒன் இஸ் டூ டுவெண்ட்டி ரேஷியோ அதாவது நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி ஒன் கேஜி ஆஃப் மைதா வந்து ஒன் கே லிட்டர் ஆஃப் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டுவெண்ட்டி லிட்டர்ஸ்க்கு வந்து மேக் பண்ணிக்கணும் டெய்லியூட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கார்மிஜ் ஸோ கார்மிஜ் வந்து சிசிடோமிடே டசினியூரா அமரா அமராமஞ்சேரே அண்டு ஹிரோஸ்மியா மேஜிஃப்ரை அண்டு மேன்ஜிஃபரை ஸோ இது வந்து சிசிடோமி டிப்டீரா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேகட்ஸ் அதாவது இந்த 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 ஃப்ளையோட மேகட்ஸ் வந்து அதில் வந்துட்டு லே லேத எக்ஸ் அண்ட் இதை இன்னர் கண்டென்ட் ராத்தி ஃபீட் பண்ணிடும் ஸோ அதுவும் அதே போல தான் சேம் லைக் ஆஃப் ஹாப்பர்ஸ் தான் ஸோ இது வந்துட்டு அது அது வந்து வந்துடும் ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டேமேஜ் எல்லாமே ஒன்று தான் ஸோ கிவன் த பயாலஜி அதாவது லார்வை எப்படி இருக்கும் அடல்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதுக்கும் மேனேஜ்மெண்ட் சேம் தான் ரிமூவ் அண்ட் டெஸ்ட்ராய் தி எஃபெக்டட் ஃப்ளவர்ஸு அண்ட் டெண்டர் ஷூட்ஸு அது அந்த அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதே போல் சேம் அந்த லைக் சக்கிங் பெஸ்ட்க்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதே வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வீவல் ஃப்ரூட் போரர்ஸ் அதாவது ஃப்ரூட்டில் அஃபெக்டான அஃபெக்டார பெஸ்ட் எல்லாமே இது வந்து ஸ்டோன் வீவல் ஸ்டெர்னோக் சீட்டஸ் மேண்டிஃபரை ஃப்ரூட் பிளை பேக்ட்ரோசீடோ டார்சலிஸ் அது வந்து ஃப்ரூட் போரல் ஹேல் ஸ்பிலா லியூக்கியன் யூரலா அதாவது வெரி இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வீவல் அப்புறம் வந்து ஃப்ரூட் ஃபிளை தான் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நட் வீவில் அது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மோனோஃபேகஸ் பெஸ்ட் அதாவது இந்த இந்த மேங்கோ ஹாப்பர்ஸ் அதாவது இடியோஸ்கோபஸ் ஸ்பீஷியஸும் அமிர்தரோட சக்கின்சோனையும் வந்துட்டு த மோனோஃபேகஸ் பெஸ்ட் அதுக்கப்புறம் மேங்கோலேயும் அதே மோனோஃபேகஸ் பெஸ்ட் அப்படின்னா இந்த நட் வீவில் தான் அது இது வந்து சசபப்டபிள் வெரைட்டிஸ் அல்போன்சா நீலம் பெங்களூரா வந்துட்டு வெரி வெரி சசப்டபிள் அதாவது இந்த அல்போன்சா அதாவது லைக் ஸ்டோன் வியூவில் எங்க அதிகமா இருக்கும் அதாவது அந்த ஏரியால வந்துட்டு விட் நாட் விட் நாட் கோ டு பிளான்டிங் ஃபார் நீலம் பெங்களூரா அல்போன்சா இது இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இது போடக்கூடாது சோ அது போல சிங்கிள் ஜென்ரேஷன் தான் இது வந்துட்டு ஒரு ஜெனரேஷன் அதாவது கிட்டத்தட்ட இதோடய லைஃப் சைக்கிள் வந்து ஒன் இயர் தான் இப்போ எக் பீரியட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செவன் டு நைன் டேஸ் இருக்கலாம் அப்போ லார்வல் பீரியட் வந்து லாஸ்ட் ஃபார் சிக்ஸ் டு செவன் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் இருக்கலாம் ஸோ அதாவது அடல்ட்டு பீரியட் தான் வந்து லான்ஜிவிட்டி அதிகம் ஸோ அதுதான் வந்துட்டு இட்ஸ் வெரி ஹையர் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டென் டு தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் பர் ஃப்ரூட் வந்து லே பண்ணும் அதில் வந்து இது இம்பார்ட்டண்ட்டு ஒரு விஷயம் வந்து இது வந்து எக் மார்பிள் சைஸ்டு ஃப்ரூட்ஸ் அதாவது வடுமாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த கீழெல்லாம் மா மேங்கோ ட்ரீஸில் வந்து கீழே அதிகமாக ஃப் ஃப்ரூட் ஷெட்டிங் ஷெட்டிங் ஆகிருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்மெச்சூர் ஃப்ரூட்டு அதாவது ரொம்ப சின்ன சைஸ் மார்பிள் சைஸ் அதாவது வடுமாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்துட்டு நீங்கள் வந்து இது அதுதான் வந்து அந்த டைமில் வந்து தன்சைட் த பெரிய உடனே வந்துட்டு அது வந்து ட அந்த நட்டுக்கு அதாவது நட்டுக்கும் அந்த பெரியார்ப்புக்கும் இருக்கிற இடைவெளியே ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து த ஈஸிலி மைக்ரேட் இன்சைட் தி நட்ஸு ஸோ அதுதான் வந்துட்டு ரீசன் ஸோ தான் அதோட அடல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மேங்கோ கட் பண்ணாலே டபக்குனுடைய வெளியில் வந்துடும் ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வீவல் ஸோ இது வந்து ஒன் ஜென்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட் இன் ஃபோர் டு ஃபிஃப்டி டேஸ் எமர்ஜிங் அடல்ட் அது வந்து அடல்ட் தான் வந்து ஹைபர் இந்த முன்னாடி சொன்ன மாதிரி அடல்ட் வந்து ஹைபர்னேஷன் எங்களுக்கு இருக்கும் ஸோ அன்டில் த ஃப்ரூட் டெவலப்மெண்ட் இருக்கிற வரைக்கும் அல்லது ஃப்ளவர் இருக்கிற வரைக்கும் இது வந்துட்டு ஹைபர்னேஷன் அதாவது ஸ்டெம்மில் வந்து ஹைபர்னேட் பண்ணிகிட்டே இருக்கும் அதாவது இன்ஜுரி காஸ்ட் பை இதில் அருள் ஃபீடிங் பல்ப் சம்டைம்ஸ் ஹீல்ஸ் ஓவர் அன்சர்டை நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கெட்ஸ் பாயில் அண்ட் வீ வில் மேக்ஸ் அன் எக்ஸிட் ஹோல் த்ரூ ரைட் ஆர் நியர் ரைட் மேங்கோஸ் அதாவது இந்த அதாவது இந்த ஃபீடிங் பங்க்சர் வந்து ஸ்மால் சைஸில் வந்து அது உள்ளே போகிறதுனால அது அவ்வளோக்கா அது பெருசாக பெருசாக அது மேங்கோ சைஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட அந்த ஃபங்க்ஷன் வந்து போயிடும் ஆனால் நட் நட்ஸ்க்குள்ளே இருக்கும் எமர்ஜென்சி அதாவது எப்போ வெளியில் வரணுங்கிற அவசியம் அப்போ தான் அது வந்து வெளியில் வர்றப்ப அப்பை காசஸ் தி டேமேஜ் டு தி ஃப்ரூட் பட் இது வந்து ஃப்ரூட்டை சாப்பிட போகிறது ஃப்ரூட்டோ இல்லை வந்து அந்த பல்ப்பை எதுவும் சாப்பிட்றது ஆனால் அது அதோட ஃபீடிங் வந்து மேங்கோ நட்டு தான் ஆனாலும் வந்துட்டு நம்மளுக்கு அது எப்படி வந்து பெஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் இட் கம்ஸ் அவுட் அது வெளியில் வர்றப்ப அது வந்து நிறைய அந்த பீப்பிள் இருக்கும் பியூப்பல் கே ஃபீக்கல் மேட்டர் அப்புறம் வந்துட்டு நிறைய அந்த அந்த ஆடர் ஸ்ட்ராங் ஓடர் வந்து அந்த நட் வந்து இருக்கும் ஸோ அதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் பட் இட் டஸ் நாட் ஸ்பீட் ஆன் தி மேங்கோ பல்ப் ஸோ அதுதான் வந்துட்டு இதோட நட்வீவல் ஸோ ஃபெண்டியான் வந்து யூஸ் பண்ணலாம் எப்படின்னா லைக் மார்பிள் இனிஷியேஷன் அதாவது அந்த ஃப்ளவர் ஆகி அந்த டூ டூ வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரே வந்து கொடுக்குறோம் ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம் நட்ரிவில் வந்து என்ன என்னென்னா மார்பிள் சைஸ் ஃப்ரூட்ல அஃபெக்ட் ஆகும் அப்புறம் அதே போல் இது வந்து மோனோஃபேகஸ் பெஸ்ட் தான் ஒரு ஜென்ரேஷன் தான் அது பியூபேஷன் அதாவது ஹைபர்னேஷன் வந்துட்டு ஸ்டெம்மில் வந்து நடக்கும் ஸோ இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட் ஃபிளை பேக்டோசீரா டார்சாலிஸ் ஃப்ரூட் ஃபிளையில் வந்து இன்னும் ஃப்ரூட் ஃப்ளை நம்ம எப்படி சொடாட்ரா லிட்டான்னு படிக்கிறோம் ஸோ அது ஃபாலிஃபேகஸ் அந்த மாதிரி காட்ஸ்லலாம் வந்துட்டு நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா லைக் லைக் வந்துட்டு நம்ம வந்து அதாவது ஃபுல்லாக வந்துட்டு இந்த குக்கர் பிட்ஸ் ரிஜ் காட் ஸ்னேக் காட் அதெல்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ அதே போல் ஃப்ரூட்ஃபிளைலையும் நிறைய பெஸ்ட் வந்து ப்ரா நிறைய கிராப் வந்து இஸ் கோயிங் டு சக்செப்டபுள் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து செகண்ட் பெஸ்ட் மாதிரி தான் இருக்கும் ஸோ சம்மர் சீசன்லாம் அதிகமாக இருக்கும் அதாவது இது வந்து வின்டரில் வந்து ப்யூபேஷன் வந்து சாயில் இருக்கும் ஸோ அதான் வந்து சாயில் ரேக்கிங் அப்படின்னு முன்னாடியே படிச்சிருப்போம் நீங்கள் முன்னாடி வெஜிடபிள்ஸ்க்கு என்ன வந்து மேனேஜ்மெண்ட் படிச்சிங்களோ அதையே தான் யூஆர் கோயிங் டு ரைட் ஹியர் ஸோ வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இதில் கிடையாது ஸோ அடல் ஃபிளைஸ் எமேஜின் ஏப்ரல் அதாவது ஏப்ரில் எமர்ஜ் ஆகிட்டு ரீச் த ரைப்பனிங் ஃப்ரூட்ஸு அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆஃப் த சீசன் ஸோ அது முன்னாடி சொன்ன மாதிரி ஏப்ரலில் வந்து அது வந்து ஆக்டிவாக இருக்கும் அதே போல் இது வந்து லைக் ஃபோர் தொராசிக் அதாவது ப்ரவுன்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் வந்து அடத்தில் இருக்கும் ஸோ அதான் அதோட இது அதே போல் இது வந்து எக்ஸூரியன்ஸ் அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி அதாவது மேகட்ஸ் வந்து அந்த ஃப்ரூட் பல்ப்பை வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தே கம் அந்த ஊசிங் ஓட்டர் அந்த அழுகி போன மாதிரி ஒரு இது வந்து வெளியில் வந்துட்டு இருக்கும் ஸோ அதுதான் வந்து இதோட கேரக்டர் அது இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த அந்த ஃப்ரூட் மேகட்டும் அந்த அடல்ட்டும் ஸோ இது வந்து மேகட் வந்து செமி ரைப் ஃப்ரூட் அதாவது ஃபுல்லாக ரைப்பான ஃப்ரூட்டை வந்து இது சாப்பிடாது அதாவது அதை அது வந்துட்டு இது என்ன செய்யும் கேட்டிங்கன்னா அதாவது முக்கால் ப பக்குவத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்டில் வந்து இது வந்து போய் பஸ்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்துட்டு இது வந்து அந்த சைட்டு எப்பவுமே வந்து ஃப்ரூட் ஃபிளை ஓவிபுஷன் சைட்டாக இருக்கட்டும் அல்ல ஃபு ஃப்ரூட் ஃப்ளை ஃபீடிங் சைட்டாகட்டும் எப்போவுமே எப்பவுமே ஃப்ரூட் ஃபிளை ஃப்ளைஸ் வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னா வந்து அந்த கம்மி எக்ஸுரேஷன் எப்போவுமே இருக்கணும் ப்ளைஸ் பற்றி நீங்கள் எழுதுனீங்க பிளைஸில் ஏதோ ஒரு பெஸ்ட்டு இப்போ ஆனியன் ஃப்ளையாக இருக்கட்டும் ஒரு மொரிங்கா ஃப்ளையாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஃப்ரூட் ஃப்ளையாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் அந்த கம்மி எக்ஸுரேஷன் வந்து எல்லா இதுலையும் வந்து இருக்கும் ஸோ ஏன்னா வந்து இதோடய ஃபீடிங் கேரக்டர் அந்த மாதிரி ஸோ இது வந்து ஜூஸை தான் சாப்பிடும் ஸோ இதை வந்து சம் டைப் ஆஃப் எக்ஸசைன்சன்ஸை கிரியேட் பண்ணி அதுலேருந்து அந்த ஜூஸை எக்ஸ்கிரீட் பண்ணி அதை வந்து சாப்பிடணும் இன்னும் மேடட்ஸ் தேஹாவ் விச் டைப் ஆஃப் மவுத் ஹூக் டைப் தான் இருக்கும் ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இது ஸோ அதுபோல் இது வந்து இந்த அடல்ட்டோட லாஞ்சுவிட்டி இந்த வந்து கொடுத்துருக்குறாங்க லைஃப் சைக்கிள் வந்து டூ டூ தேர்ட்டீன் வீக்ஸு மேகட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டுவெண்ட்டி அதாவது ஒன் மந்த் பீரியடு இதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மோஸ்ட்லி எல்லா பெஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டூ டூ த்ரீ வீக்ஸ் தான் மேக்சிமம் எக்ஸ்பெப்ஷனல் அப்படின்னா நான் பீட்டில் பெஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு பீட்டில் பெஸ்ட் மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு அதுக்கு எக்ஸீடா வந்து போகும் சோ அதே போல இதுக்கு என்ன செய்யணும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா அதாவது எப்பவுமே வந்து இது வந்து இந்த ஃப்ரூட் பிளைக்கு வந்து சில ப்ரிடேட்டர் அதாவது ஓபியஸ் காம்பன்சேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் அதாவது ஒரு ப்ரிடேட்டர் வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரிடேட்டர் அதை வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து கன்சர்வ் பண்ணணும் சும்மா மருந்து அடிச்சுட்டு அப்படியே ஃப்ரூட் ஃப்ளைக்கெலாம் முன்னாடி சொன்ன மாதிரி மருந்து ஒன்றும் கேட்காது ஸோ நீங்கள் வந்துட்டு யூ ஆப்டு கோ ஃபார் அண்டை வந்து ப்ளவ் இன்டர்ஸ்பேஸ் அதாவது நம்ம வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ லீவ்ஸு எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் குட்டி கிடக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து யூ டு கோ ஃபார் அ குட் ப்ளவவிங் ஆர் சாயில் ட்ராக்கிங் சாயில் அப்பப்போ திருப்பி போட்டுகிட்டே இருக்கும் ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஃப்ரூட் ஃப்ரூட்ஃப்ளையோட மேனேஜ்மெண்ட் அதே போல் மெத்தில் யூஜினால் ட்ராப் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர் ஹெக்டர் அதாவது ஃப்ரூட்ஃப்ளைக்கு எக்ஸலண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இந்த மெத்தில் யூஜினால் ட்ராப்பு அதுபோல் இது என்ன செய்யணும் அப்படின்னா ஒன் பர்சன்ட்டு அதாவது மிக்ஸ் போட்டுட்டு அண்டு மேலத்தியான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுட்டு சிக்ஸ் டு எயிட்டி ஏஎம் அதாவது அந்த காலை வேலையில் அதாவது அந்த டைமில் வந்து கொண்டு போய் வச்சோம் போல் இன்செக்டிசைட்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பட் இட் இஸ் நாட் நீடட் ஏன்னா அதாவது இது வந்து ரைப்பிங் அதாவது ஹார்வெஸ்டிங் பீரியடில் தான் அது வருது அப்போ வந்து ஹார்வெஸ்டிங் பீரியடில் போய் நம்ம வந்து இந்த இந்த அதாவது இந்த இந்த இன்செக்டிசைட்ஸை போய் அடிச்சுட்டு இருந்தோம்னா வைங்க ஸோ ரெசிஸ்டன்ஸ் ரிசர்ஜ் சாரி சாரி ரெசிடியூஸ் வந்து கண்டிப்பாக வந்து அதில் இருக்கும் ஸோ அதுதான் வந்து யூ ஆட் டு சீ ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இது இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளவர் ஃபீடர் பார்த்தோம் ஃப்ரூட் அதாவது வெஜிட அதாவது இந்த ஃப்ரூட் ஃபீடர்ஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் பீடர்ஸ் ஸ்டெம்ல வந்து பேக்டோசீட் ரூஃப் ஆகியுலேட்டர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் ஆஃப் மேங்கோ மேங்கோவில் இருக்குது பிகில் இருக்குது ஜாக்ல இருக்குது ரப்பரில் இருக்குது யூகலிப்டஸ் மொரிங்கா சில்க் காட்டன் அதாவது சில்க் காட்டன் சொல்கிறோம் அதில் வந்து இதில் வந்து சசப்டபிள் வெரைட்டி அதாவது இந்த ஏரியா அதாவது வெரி ஏரியா ப்ரோன் ஆஃப் ஸ்டெம்போர் இருக்கிற ஏரியால கண்டிப்பாக மால்கோவாவும் அம்லெட் இந்த ரெண்டு வெரைட்டி கண்டிப்பாக போடக்கூடாது கண்டிப்பாக கேட்பாங்க அதில் வந்து நம்ம வந்து ஆப்பர்ல என்ன பார்த்தோம் அல்ஃபோன்ஸா சாரி இது நட்வீரில் வந்து அல்ஃபான்சா பெங்களூரா அதெல்லாம் நம்ம வந்து சொன்னோம் ஸோ இதில் வந்து ஆம்லேட் மல்கோவா மல்கோவா வந்து ஹைலி அக்செப்டபிள் நீங்கள் அந்த இடத்துல போய் அந்த ஏற்கனவே அங்கே அதிகமாக வந்து ஸ்டெம்போர் இருக்குது அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபீலிங்ஸை வந்து பிளான் பண்ணக்கூடாது ஓகே ஸோ வந்து இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வந்து இந்த க்ரப்பு ஒன் இயர் வரைக்கும் இருக்கும் பீப்பிள் வந்து ஒன் மந்த் வரைக்கும் பியூபேட் ஆகிட்டு இருக்கும் அதாவது பீப்பிள் பீரியட்லேயே இருக்கும் லைஃப் சைக்கிள் வந்து கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் அப் டு டூ இயர்ஸ் ஸோ ஒன் இயர் அடல்ட் இருக்கும் ஒன் இயர் இது க்ரப் இருக்கும் ஸோ ஒன் மந்த்து இது ஐ மீன் பியூப்பாக இருக்கும் ஸோ வந்து எக்ஸ் வந்து கேவிட்டி அதாவது இது வந்து வெரி ஸ்ட்ராங் மேண்டபிள்ஸ் இன்னும் மேண்டபிள்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப அதாவது இன்செக்ட் ரியரிங்லலாம் அப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த திடீர்னு ஒரு இன்செக்டை பிடிப்பாங்க இன்செக்டை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு அந்த எக்ஸாம் அன்னைக்கு ஏதோ ஒரு இது வந்திருக்கும் அதை வந்து கில் அது வந்து நம்ம வந்து கெமிக்கல் போட்டாலும் அது சாகாது அதாவது பாட்டிலில் வந்து நம்ம கெமிக்கல் மித்தியலைட் வந்து போட்டிருப்போம் அதை வந்துட்டு சாகாது அப்புறம் வந்துட்டு அதை வந்து எக்ஸாம் டைம்ல வைக்கிறப்ப என்னான்னு கேட்டிங்கன்னா அது ஃபுல்லாக வந்து அந்த அந்த பாக்ஸவே போர் பண்ணி ஓப்பன் பண்ணுறப்ப டவுக்குன்னு பறந்து போகும் ஸோ அதான் ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா அது வந்து இன்செக்ட் வந்து அந்த மேண்டபிள்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங் ஸோ இது என்ன செய்யணும் இதை வந்து ஆல்ரெடி வந்து சில்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில்ட்டில் கேவிட்டிஸ் மாதிரி கொஞ்சம் அதை வந்து இது பண்ணி அதை வந்து உள்ளே வந்து எக்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு விசேஸ் ஃப்ளூயிட் அதாவது பிரிடேட்டர் அதை மற்ற என்விரான்மெண்டல் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ்லேருந்து க தடுக்கிறதுக்கு இதை வந்து இது பண்ணும் ஸோ இதோட க்ரப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அதாவது ஸ்லக்கிஷார் ஸ்டவுட்டு வெரி ஸ்டவுட்டு சிக்ஸ் மீட் சென்டிமீட்டர் வரைக்கும் அது வந்து இருக்கும் ஸோ வெரி டார்க் அதாவது இந்த ஸ்டெம் போரர் பண்ணோம் ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து போர் பண்ணுறதுனால ஸோ வந்துட்டு நிறைய அந்த இது இருக்கிறதுனால அதனால வந்துட்டு இது வந்து வெரி ஸ்ட்ராங் மேண்டவல்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதே போல் இது எக்ஸரைட் டைப் ஆஃப் பீப்பா போல் அடல்ட்டை வந்து டிஸ்டிங்ட் அடல்ட் ஹெட் இஸ் டிஸ்டிங் வித் நாச்சு ஐஸ் நாச்சுட் ஐட்டு தான் இருக்கும் அந்த லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது ப்ரோனோட்டம் இஸ் ஆர்னமெண்டட் வித் ட்ரூ கிறிஷன் ஷேப் ஆரஞ்சு எல்லோ ஸ்பாட்ஸ் அதாவது எல்லோ ஸ்பாட்ஸ் இருக்குது லேட்டரல் ஸ்பைன்ஸ் அதாவது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தொராக்ஸு அந்த அப்டவுன்லாம் நீங்கள் ப்ரோன் நோட்டம் அந்த தொராக்சுக்கு ரீஜனை பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதுதான் வந்துட்டு இது இது ஸோ வந்து யூ கேன் சி தட் அந்த அந்த ஆரஞ்சு கலர் இருக்குது இல்லைங்களா யூ கேன் சி அந்த ஆரஞ்சு ஸ்பைன்ஸ் இருக்கும் ரொம்ப அந்த ஆர்னமெண்டலாக இருக்குன்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அந்த க்ரப்பு வந்து அந்த ஸ்டெம்மை வந்து ஃபுல்லாக ஃபீட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அந்த ஸ்டெம்மே வந்து ஃபுல்லாக வந்து காஞ்சி போயிடும் அந்த லீஃப்ல எல்லாமே வந்து இது இருக்கும் அதே போல் கம்மி எக்ஸ்ரேஸ் வந்துட்டே இருக்கும் இப்போவுமே இந்த ஸ்டெம்போவர் ஃபீட் பண்ண அந்த இடத்துல வந்து அந்த ஊசிங் ஓட்டு அந்த இப்போ நம்ம புண்ணாச்சுன்னா என்ன வரும் சீல் வந்துட்டு இருக்கீங்களா இல்லைங்களா அதே போல் தான் அதே மாதிரி இந்த ஸ்டெம்போர் அட்டாக் ஆச்சுன்னா அந்த எக்ஸ்ரேஸ் வந்து வந்துட்டு இருக்கும் அதே போல் இதோட ஃபீக்கல் மேட்ரு எல்லாமே வந்து அந்த இதில் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கும் அதாவது இப்போ தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் த அந்த பூச்சி அதாவது அந்த இன்செக்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃப்ராஸு அந்த அதாவது அந்த லைக் இந்த ஃபிகல் மேட்ரு எல்லாமே இந்த இதில் வந்து இருக்கும் அது போல் மற்ற சிம்டம்ஸ் அதர் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஷெட்டிங் ஆஃப் லீவ்ஸ் அதாவது அந்த ஃப்ளோயின் சைலம் வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்காது ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷெட்டிங் ஆஃப் லீவ்ஸ் ஆகிடும் ட்ரைங் ஆஃப் பிரான்ச் அதே போல் சிவியர் கேஸஸ் ரொம்ப பார்க்க முடியல அப்படின்னா அந்த ஒரு இது ஒரு பாதி மரமே வந்து காஞ்சு போயிடும் அதுதான் வந்து இதோட இது ஸோ போல் வந்துட்டு இது வந்து லைக் வின்டர் சீசன் வந்து உள்ளே இருக்கும் எப்போவுமே வந்து குளிர் காலத்தில் உள்ளே இருக்கும் அது அடல்ட் வந்து ஜூலை அகஸ்ட் ஆகஸ்டில் வந்து வெளியில் வந்துடும் வார்மிங் அப் அகெயின் ஸ்டார்ட் ஃபீடிங் அதாவது வெதர் வந்து கொஞ்சம் வார்மாக இருந்துச்சு ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி இருந்துச்சுன்னா அதிகமாக வந்து ஃபீடு பண்ண ஆரம்பிச்சிடும் இதை வந்து ப்ரீபரேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டெம் குழைய தான் நடக்கும் ஸோ நோ நோ இஷ்யூஸ் ஆன் இட் நிறைய கேலரி மாதிரி ஃபார்ம் பண்ணும் அதாவது உள்ளே கொடைஞ்சு கொடைஞ்சு அங்கங்க அங்கங்க ஒரு கேலரி அங்கங்க ரெஸ்டிங் பிளேஸ் மாதிரி சில எல்லாம் வந்து ரொம்ப அது அந்த மாதிரி வந்து இது பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது அஃபெக்டான ஸ்டில் அதாவது தான் இருக்கும் ஸோ நம்ம அதே அப்படியே ட்ரிட்டர் அதுதான் காஞ்சு போச்சு அதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு எப்பவுமே நினைக்கக்கூடாது அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து கிரப்ஸ் நிறைய இருக்கும் ஸோ அதை நீங்கள் எடுத்து வந்து எரிச்சிடணும் ஸோ யூ ஹேவ் டு பேர்ன் அவுட் அப்போ லைட் ட்ராப் யூஸ் பண்ணலாம் போர் ஹோல் எங்கேலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து அயன்ஹோக் அதாவது நீடில் பின்னூசி ஊசி வச்சு குத்தி அதை வந்து க்ரப்பை வந்து கில் பண்ணலாம் அதுபோல் வந்து மற்றது பார்த்திங்கன்னா கெரோசின் ஆயில் க்ரோசேட் பெட்ரோல் க்ரூட் ஆயில் ஃபார்மலின் இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்யலாம் கேட்டீங்க அந்த என்ட்ரன்ஸ் வழியாக ஊற்றிட்டு அதை வந்து ப்ளக் பண்ணி விட்ருவேன் காட்டன் இதை வச்சு இல்லாட்டி அந்த களிமண் வச்சு ப்ளக் பண்ணி விட்டுறேன் அதே போல் பேடிங் அதாவது மோனோக்ரோட்டோஃபஸ் வந்து பெயிண்ட் பேடிங்னால் ஒன்றும் இல்லை அதாவது அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த க பார்க்கு பட்டை மரப்பட்டையை எடுத்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மோனோக்ரோட்டோபஸ் வந்து இது பண்ணிட்டு அதை அதுக்கப்புறம் வந்து இந்த களிமனை வந்து பூசி விட்டுருணும் அதை வந்து யூஸ் பண்ணலாம் அதே போல் இந்த ஃபீடிங் அந்த ஓட்டைக்குள்ளே அலுமினியம் பாஸ்பைட்டை வந்து டபக்கன் உள்ள போட்டு விட்டுருணும் ஸோ இதை வந்து பண்ணிங்கனாலே இதை வந்து மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் இது வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ பார்க் கேட்டர் பில்லர் வந்து இது வந்து சீரியஸ் பெஸ்ட்டு இது கிட்டத்தட்ட எல்லா க்ராப்ஸ்லேயும் வரும் ஸோ லைக் சிட்ரஸ் நீம் கோவா ஜாமுன் மல்பரி கிரனைட் மொரிங்கா லிச்சி ஸோ லிச்சியில் வந்து இது வந்து சீரியஸ் ப்ராப்ளம் ஆம்லா ரோஸ் ஃபா ஃபாரஸ்ட்டு வந்து ஆர்னமெண்டல் ட்ரீஸ் எல்லாத்துலேயும் வந்து இது வந்து ஒரு பெரிய மேனஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா இந்த வெளியில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மொரிங்காலாம் அழகாக தெரிஞ்சிருக்கும் அந்த அதாவது ஃப்ராஸில் வந்து ஒரு கேலரி மாதிரி பார் ஒரு டனல் மாதிரி ஒரு வே ஒரு பாதை அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி அது ஃபுல்லாக வந்து அதை அதோடைய ஃபிக்கல் மேட்டரில் வந்து இது பண்ணி அதுதான் வந்து இதோட ஸ்பெஷல் கேரக்டர் ஸோ கேட்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 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 டேமேஜ் சிம்டம்ஸ் வந்து வந்து இதில் இருக்கு அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் பார்க்காக தான் ஃபீட் பண்ணும் ஸோ இதுதான் வந்து அதோட ஸ்பெஷல் கேரக்டர் ஸோ இதுக்கு மேனேஜ்மெண்ட்டு அதேதான் ஸ்பேபிங் ஆஃப் ஏதோ இன்செக்டிசைட்ஸு லைட் ட்ராப் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு லீஃப் ஃபீடர்ஸ் லீஃபீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லைக் கேட்டர் பில்லர்ஸ் ஸ்லக் கேட் பில்லர் லீஃப் மைனர் லீஃப் மிஜ் லீஃப் ட்விஸ்டிங் வீவில் லீஃப் வீவில் இதெல்லாம் ரெட்ரி அண்ட்டு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது என்னென்னு பார்ப்போம் ஹேரி கேட் பில்லர் ஸோ ஷூட் பேபர் வந்து அர்த்தோகிய எக்ஸ்பீன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளஸ்டர் அதாவது அந்த இருக்கிற எல்லா பஞ்ச் மாதிரி லீக்ஸை வந்து பஞ்ச் மாதிரி ஏற்படுத்தி அதுக்குள்ளே அதுக்குள்ளே வந்து இருந்துட்டு தி ஸ்டார்டு ஸ்கிரேப்பிங் த லீஃப் அதே போல் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லீப் கேட்டர் பிளருக்கு என்னெல்லாம் அடிக்கிறோமோ அது எல்லாமே இது கிடைக்கலாம் ஸோ போல் லீக் கேட்டர் பிளர் பொம்பிச்சிலியா ஜெகாஸ்ட்ரிக்ஸ் அதாவது டே இது வந்து பார்த்திங்கன்னா லைக் இதுவும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் தான் ஸோ இது வந்து அவ்வளோக்கா அதாவது ஸ்பெசிஃபிக்காக அதை ஒன்று சொல்கிற அளவுக்கு ஜஸ்ட் பீட்ஸ் ஆஃப் த லீஃப் நெக்ஸ்ட் ஒன்று வந்து யுத்தாலியா குருடா இது வந்து நிம்ஃபாலிடே இது வந்து லைக் லார்வாக வந்து கொஞ்சம் க்ரீனிஷ் எல்லோ மிட் அதாவது க்ரீனிஷ் ஹேர்ஸ் தான் ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ இதான் வந்து இதோட ஸ்பெஷல் கேரக்டர் லீஃப் வீவில் வந்து ரங்க் ஸ்மேஞ்சி ஃபரே இதுவும் வந்துட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கர்குலிய நடை ஆக்சுவலாக வந்தது இது வந்து மேக்கட் வந்து மைண்ட் ஆஃப் தி டெண்டர் அதாவது டெண்டர் லீஃப்ஸில் வந்து மைண்ட் பண்ணோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து லீஃப் ட்விஸ்டிங் வீவில் அப்போ அப்படின்ற ஸ்ட்ருங்கு பேரிக்கர்ஸ் கர்குலியா நடை இது வந்து லோரிங் ஆஃப் லீஃப் டெர்மினல்ஸ் அதாவது இதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அதாவது லீஃபை வந்து லீவ் ட்விஸ்டிங் வீவில் அது பேர்லேயே இருக்குது ஸோ லீஃபை வந்து நல்லா வந்து ரோல் பண்ணி மாங்க இலையை நல்லா ரோல் பண்ணி அதுக்குள்ளே வந்து ரிசைட் இன்சைட் அதுக்குள்ளே வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கும் ஸோ இதான் வந்து இதோட ஸ்பெஷல் கேரக்டர் இது அடுத்து வந்து ரெட்ரியான்ட் ரெட்ரியான்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் ஈகோஃபிலா ஸ்மார்டின் அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் ஆண்ட் வந்து இட் இஸ் எக்ஸலண்ட் நேச்சுரல் எனிமி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே இன் கேஸ் ஆஃப் திஸ் ஒன் வந்து இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் பெஸ்ட்டு அதாவது ஹார்வெஸ்டிங் டைமில் அதாவது இப்போ வந்து மாம்பழ ஹார்வெஸ்டிங் டைமில் வெரி வெரி சீரியஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மேங்காவை பொய் பிடி பிடுங்கணும் அப்படின்னா அந்த இடம் அந்த மேலே யார் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க மேலே வந்து ஃபுல்லாக வந்து விழுந்துடும் ஸோ அதுதான் வந்துட்டு இதோட ஸ்பெஷல் கேரக்டர் ஸோ போல் இதே போல் வந்து நெஸ்ட்டு வெரி டென்ஸ் நெஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அது அதனால் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏபிட்ஸ் மிலிபக்ஸ் ஸ்கேல்ஸு இதெல்லாம் இதுவும் வந்து இது லிபரேட் பண்ணும் அதாவது இது ஃபோரஸி நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஃபண்டமெண்டல்ஸை படிச்சிருப்பீங்க ஃபோரசி இஸ் டியூ டு அது வந்து ஒரு ஒரு இன்செக்ட் வந்து இந்த இன்செக்ட் வந்து தூக்கிட்டு போகும் ஸோ அதுதான் வந்துட்டு இதோட ஸ்பெஷல் கேரக்டர் ஏஃபிட்ஸ் மிலிபக் ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து இது வந்து இது செய்யும் ஸோ அதுதான் வந்து அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிக்கலையாகவும் டிஸ்ட்ராய் பண்ணலாம் அப்புறம் எனி ஆஃப் த கெமிக்கல் அதாவது மோனோக்ரோட்டோபாஸ் டிடிவிபி ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் லீப் கால்மிஜ் இருக்குது அமர டிப்ளோசஸ் அமராமியா ஸோ இது இதுவும் ஒன் ஆஃப் த இது வந்து லீஃபை ஃபீட் பண்ணுறது நான் முன்னாடி சொன்னது அது இன்ஃப்ளோரோசஸ் மிட்ஜ் ஸோ சாஃபீடர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஏ ஃபிட்ஸ் இருக்குது ஒயிட் ஃப்ளை அலிரோ கேந்தஸ் மேஜிஃபெரே ஒயிட் ஸ்கேல் கோவா ஸ்கேல் ஜெயின் மீலிபர்க் பட் மைட் இதெல்லாம் ஸோ இன்ஃப்ளசன்ஸ் ஏபிட்ஸ் வந்து டாக்ஸ் ஆஃப்டிரா ஒடினே இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த லைக் யூஸ் பண்ணிக்கலாம் சக்கிங் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஜெயிண்ட் மிலிபக் இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ மிலிபர்கினாலே வந்துட்டு காசு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதில் வந்து மார்கர் ஒரு இடே இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபேமிலி ஆஃப் ஜெயிண்ட் மிலிபக் அப்படின்னு கேட்டாங்கன்னா டோசச்சிரா டோசா மேன்ஜிபெரே ஸோ அது போல் இது வந்து ஓவி சாக்ஸ் இதாவது இதோட எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாயில்தான் இருக்கும் ஆனால் இது எப்படி மேலே போகுன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு வித் தி ஹெல்ப் ஆஃப் ஹேண்ட் அதாவது இது வந்து ஹேண்ட் மூலிமா வந்து வெளியே அதாவது போகும் அதே போல் அதுவும் இல்லாமல் இது வந்து லோயர் ரீஜனில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் மெல்ல இனிஷியலாக மெல்ல 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 அது அப்படியே அப்வர்டாக போயிட்டு தி காஸ் ஹெவி டேமேஜ் தி அது முன்னாடி சொன்ன மாதிரி இது மிலிபகை என்ன பண்ணும் சக்கிங் சாப்பு இதே தான் ஸோ அதே சேம் திங் தான் ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க இதில் வந்து ஒன்றே ஒன்று நோட் பண்ண விஷயம் என்னென்னா கிளீர் அவுட் அதோட அந்த ஆல்டர்னேட்டிவ் ஹோஸ்ட்டை வந்து நம்ம வந்து கில் பண்ணணும் ஸோ அதே போல் சி இந்த அது போல் வந்துட்டு இந்த இந்த முன்னாடி சொல்லியிருந்தாங்க தான் வந்து இதை வந்து எக்லே பண்ணும் அதாவது எக் வந்து இதில் இருக்காது லீஃப்லேயோ இல்லை ஸ்டெம் வேறு எதுலேயும் இருக்காது ஸோ இதை வந்து ஸ்டெம்ல இருக்கிறப்ப அதாவது ரூட்டில் இருக்கிறப்ப சாயில் இருக்கும் அது வந்து மேலே வர்றப்ப நம்ம வந்து ஒரு பேண்டிங் அதாவது ஒரு ஷீத் மாதிரி கட்டிட்டு அதில் வந்து ஆயில் கேஸ்ட்ரு ஆயில் போட்டுட்டோம்னா ஸோ இட் கெட் அட் அது வந்து மேலே வந்து போகாது ஸோ அதுதான் வந்துட்டு தேவ்கிவன் ஃபிஃப்டி சென்டிமீட்டருக்கு மேலே வந்து நம்ம வந்து கட்டணும் ஸோ இதுதான் வந்துட்டு மேங்கோ பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் மேங்கோ